அனைவருக்கும் வணக்கம். வெண்ணெயிலிருந்து எப்படி நெய் செய்வது அப்படிங்கிறத பற்றியும் பாலாடையிலிருந்து எப்படி நெய் செய்வது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெயிலிருந்து எப்படி நெய் செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே வெண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நான் எண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். வெண்ணெய் இப்போ தான் உருகிட்டே இருக்குது. வெண்ணெய் வந்து வெண்ணெயிலிருந்து நெய் எடுப்பது வந்து ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி வெண்ணெய் நெய் உருக்குறதுக்கெலாம் நம்ம வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற பாத்திரங்கள் அப்படின்னா நம்ம கிளறி விட்டுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கீழே ரொம்ப அடி பிடிச்சிட்டே இருக்கும். இதுனால் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஓரோரமாக பபிள்ஸாக வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு நெய் காய்க்கும்போது முருங்கை இலை வந்து போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ முருங்கை இலையை போட போகிறேன். நெய் நல்லா காய்ச்சி வரும்போது அதோட வாசனை வந்து அப்படியே வீடே நிறைஞ்சிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ஃபஸ்ட்டு டைப்புக்கு இந்த முருங்கை இலை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கீழே வந்து ப்ரௌன் கலர் தெரிய ஆரம்பித்ததுனாலே நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டு அப்படின்னு தான் அர்த்தம். அடி பிடிக்காமல் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கடைசி நேரத்தில் அடி பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு இப்போ வந்து நெய் வந்து ரெடி ஆயிட்டு. ஸ்டவ் எப்போவுமே சிம்மில் வச்சே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஆறின பிறகு நம்ம இதை பாருங்கள், நெய் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா பியூர் நெய் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக யூஸ் தயாரிக்கிறது, நல்லா ஹெல்த் பெனிஃபிட்டும் கூட. இப்போ நெய் வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேராக அப்படியே மணல் மணலாக ரொம்ப நல்லா இருக்கும் நெய்யை பார்க்குறதுக்கே.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைப், பாலாடையிலிருந்து நெய் வந்து தயாரிக்கிறது. சிம்மில் வச்சே இதை வேலை பார்க்கணும், ஏன்னா பாலாடையிலேருந்து தயாரிக்கிறதுனால சீக்கிரமாக அடிபிடிக்கும். பாலாடை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் இந்த வீடியோ எண்டில் கொடுக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் பால் வந்து காய்க்கும்போது அதில் இஞ்சி பூண்டு சேர்த்து தான் காய்ப்பேன், அதிலிருந்து தான் அந்த பாலாடையும் நான் கலெக்ட் பண்ணுவேன். அதனால் இந்த நெய் வந்து இஞ்சும் பூண்டும் சேர்ந்த நெய் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலோட்டம் பார்க்கும்போது நல்லா எல்லோ கலரில் அப்படியே நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி, நான் பாலாடையிலேருந்து இது பண்ணுறதுனால இஞ்சி இருக்குது, அப்படியே உள்ளே போட்டிருக்கேன். இஞ்சி சேர்க்கறதுனால கெட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்க வேணாம், எனக்கு 1 இயரை தாண்டியும் அப்படியே வந்து நெய் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்ல மணமாகவே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய நெய் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பாட்டிலில் வெளியில் வச்சுட்டு மீதியானதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த 2வது டைப்புக்கு வந்து கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெய் வந்து பிரிஞ்சு வருது, நல்லா தெரியும். அந்த ஓரமாகவும் நெய் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் அப்படியே நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கு. அந்த ஓரத்தில் நல்லா நெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. நல்லா கைவிடாமல் கிளறுங்க, ஏன்னா நெய் வந்து நல்லா பிரிய ஆரம்பிக்கையும் கீழே அடியும் பிடிக்கும், அப்புறம் மேலே முறை முறையாக மேலே வரும்.
இப்போ பார்த்திங்கன்னா கீழே அடியிலேருந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா நெய்யும் பிரிஞ்சு வந்துடும். இந்த சைட்லலாம் பிடிக்க ஆரம்பிக்கும், அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழடியில் நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா கீழே அடியிலலாம் ப்ரௌன் ஆகி நெய் வந்து இப்போ ரெடி ஆயிட்டு, அதனால் நம்ம இனிமேல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சூடு ஆறின பிறகு இதையும் நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாட்டிலில் சேர்த்துடலாம் ஒன்றா. இப்போ அந்த பாட்டில் நிறையா நமக்கு நெய் கிடச்சிருச்சு. வீட்டிலையே நம்ம நெய் வந்து ஈஸியாக தயாரிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.